அஸ்ஸலாமலைக்கும் மீன் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு டூ டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்பு பெருநாள் வரப்போகுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்டாக வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது மாதிரி பெரும்பாலும் எல்லா முஸ்லீம்ஸோட வீட்லேயுமே ஃபெஸ்டிவல் டைமில் செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான டெசர்ட் ரெசிபியை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதோட அவுட்புட்டுமே ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இனி வாங்க நாங்கள் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெசர்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் நேச்சுரலான ஃபுட் கலரோட ரெடி பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ அதுக்காக வந்து இது மாதிரி ரொம்ப இலைகளை பிச்சுட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளெண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு அதோட சார் எல்லாத்தையுமே நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களுக்கு தேவையான அந்த நேச்சுரலான கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் அந்த டெசர்ட்டை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெசர்ட் செய்கிறதுக்காக வேணும் நாலு நாட்டுக்கோழி முட்டையை ஒரு கிளாஸில் உடச்சி சேர்த்திக்கிறேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணுமென்றதுக்காக வேணும் நான் அந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது அந்த முட்டை எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுலில் சேர்த்து விட்டுட்டு கிளாஸில் நாங்கள் எந்த அளவுக்கு முட்டையை அளந்தெடுத்தோமோ அதே மாதிரி ரெண்டு பங்கு திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே சேம் கிளாஸால் வந்து நாங்கள் முட்டை எடுத்த அளவுக்கான சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன். சீனி வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர். மில்க் பவுடர் சேர்க்குறது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம், விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா கைகளால் இது மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற நேச்சுரலான ஃபுட் கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த அளவுக்கு எங்களுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி நல்ல நீளமான ரெண்டு ரம்ப இலையில தான் இந்த ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக சேர்த்துக்கொள்ள போகிறேன். சம்டைம்ஸ் சிலவங்க யோசிக்கலாம் ரம்பையில் சேர்த்து செய்கிறதுனால ஒரு டேஸ்ட் வந்து வேறுபடுமான்னு சொல்லி. ஷுவர் பண்ணி சொல்லுவேன் அதோடய டேஸ்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, ரொம்பவுமே சூப்பராக தான் இருந்துச்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்பவுமே ஃபேமஸாக பேசப்படுற இந்த வட்டலாப்பம் ரெசிபி வந்து நார்மலாக சீனி வச்சு எப்படி செய்கிறன்ற மாதிரி கூட நான் ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடய ரெசிபி உங்கள் யாருக்காவது சரி வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கப்புறமா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இது கூடவே ஃபைனலாக தட்டி வச்சுக்கிற ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நாங்கள் இதை வடித்து எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து நாங்கள் இதை வடித்து எடுத்துக்கொள்ள வேணும். முட்டையில் உள்ள பிள்ளை அதுக்கப்புறமா தூசு எல்லாமே வந்து இதில் சேர்ந்திருக்கும். ஸோ இது மாதிரி நாங்கள் வடித்து எடுக்கும்போது வந்து அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே வடித்து எடுத்த பிறகு நாங்கள் வேறொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் இதை வந்து ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். பெரும்பாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வட்டலாப்பம் ரெசிபியை வந்து நாங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி செய்து சாப்பிடாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது வந்து நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. வட்டலப்பத்தை அவிச்சு எடுக்கும்போது உள்ளுக்கு வந்து தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக வேணும் இது மாதிரி அலுமினியம் ஃபாயிலாலேயோ அல்லது ஒரு லிட்டாலேயோ க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டீம் ஆகி வட்டலப்பம் ரெடி ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 45லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்குமே எனக்கு எடுத்துருந்துச்சு. வட்டலப்பம் நல்லா வெந்திருக்குதான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒரு டூத்பிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது டூத்பிக்கில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களோடய வட்டலப்பம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளவு தான், ரொம்பவும் ஈஸியாகவே எங்களோடய சூப்பரான வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃப்ரெண்டான வட்டலப்பம் ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.
அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்ல இது மாதிரியான நிறைய சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபிஸ் வந்து வர காத்திருக்குது. இந்த ஈடுக்கு வந்து இது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். ஸோ இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ வருது இவரை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க எல்லாருக்குமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.